புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் சாய் காலேஸ்வரி பேசுறேங்க. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசிக்கு உண்டான சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பத்தி நம்ம பார்க்கலாங்க. சனி பகவான் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி மற்றும் ஜீவனஸ்தான அதிபதியா இருக்கிறாரு. இங்க வக்ரகதி ஆகும்போது உங்களுக்கு மிக பல அரிய பலன்களை தர இருக்கிறார், அதாவது யோகங்கள் தர வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய இறைவனின் அனுகிரகத்தை கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும், தொழில் ஸ்தானத்துல வக்ரகதி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் 17ஆம் தேதி இரவு 11 மணிக்கு வக்ரகதி ஆகிறாருங்க. சதய நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடியவர் 140 நாட்கள் வரைக்கும் வக்ரகதியில இருக்காரு. இந்த வக்ரகதியில என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வரும் அப்படின்றதான். ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுல இருந்து நான் வீண்டு வெளியில வந்துட்டேன், இப்ப எனக்கு பழைய வேலை கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய வேலை கட்டாயம் கிடைக்குங்க. அந்த வேலை ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு மேன்மையும் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக அற்புதமா சிறப்பான ஒரு விஷயங்களா கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். வக்ரகதி அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்க முதல்ல ஆய்வு பண்ணணும். உங்க ஜனன ஜாதகத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தால் அப்படின்னா, அதாவது சாதாரணமாக நேர்கதியில் இருக்கிறாரா அல்லது வக்ரகதியில இருக்கிறாரா நீங்க பார்க்கணும். அப்போ நேர்கதியில் இருக்கிறவங்களுக்கு நேர்கதியில் இருக்கும் போது அவருடைய கொடுக்க வேண்டிய பலன்களை சடசடன்னு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜனன ஜாதகத்துல யாருக்கெல்லாம் வக்ரகதியில் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் கொச்சார ரீதியா இப்ப வக்ரமாகக்கூடிய கிரகம் அவர் கொடுக்க வேண்டிய காரக பலனை அற்புதமாக கொடுத்துடுவார் அப்படின்றதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பெயர்ச்சி பத்தி ஆகா ஓகோன்னு எல்லாம் சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் எனக்கு வந்து அதுக்குண்டான வேலைகள் நடக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார் அப்படின்னா அவருடைய காரக பலனை இனிமேல் தான் செய்ய இருக்கிறார். அந்த 140 நாட்கள்ல செய்ய இருக்கிறாரு அப்படின்றத உங்களை பாதுகாப்பா பாதுகாத்து அரவணைத்து, அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியா வெற்றிகரமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கொண்டுட்டு வர இருக்கிறார் அப்படின்றது தான். எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொச்சார வக்ரம் ஆகும் போதுதான் பலன் அளிப்பார் அப்படிங்கறத நிதர்சனம். அப்ப நேர்கதியில் இருக்கிறவங்களுக்கு பலன் வராதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த பலன்கள் அதிரடியா கொடுக்க வேண்டியதை டக்குன்னு கொடுப்பாரு. இது மந்த நிலையில இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா மதிப்பு மரியாதை ஓகே அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி விட்டு போன உறவுகள் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, தந்தை உறவுகள் ரீதியா அப்படின்னு எடுத்துக்கும் போது தந்தை கிட்ட இருந்து பண வரவு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது சுப செலவுகள் சுபமான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சாதகமாகவும் வலிமையாகவும் வேலை செய்யுது அப்படின்றது தாங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் எனக்கு இன்னும் வரல அப்படின்றவங்களும் சரி, வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருக்கேன் வரலங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கும் சரி, அது கைகூடி வரக்கூடிய யோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போ நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் பெண்டிங்கா இருக்கு எழுப்பறியா இருக்கு அப்படின்னா இப்போ நிறைவேறும், யோகமாக நிறைவேறும் அப்படின்றது தாங்க. ஏன்னா வக்ரகதியில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவான் சிறப்பு பார்வைகள் 3, 7, 10 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் எந்த பாவகத்தை பார்வை செய்கிறாரோ அந்த பாவக ரீதியான செயல்பாடுகளும் செய்யக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதீதமாகவே இருக்கு அப்படின்றது தான். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமானா தன்னுடைய பெயர்ச்சி ரீதியாக பார்வைகளை திருப்பி பார்க்கக்கூடிய யோகமாக இருக்கும் அப்படின்றது தான். அவருடைய பார்வைகள் சிறப்பு பார்வைகள் எப்போதும் காமன் பார்வை 7வது பார்வையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனன ஜாதகத்துல ஒருத்தருக்கு வக்ரமா இருக்கு அப்படின்னா 4வது இடத்தை பார்வை செய்யும் போது சொத்து ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சூரியனோட வீடு இல்லையா, அப்போ தந்தை மூலியமான ஒரு விஷயங்கள் தாய் மூலியமான விஷயங்கள் சொத்து ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடிய யோகம் இருக்கும். இரும்பு வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதீதமாகவே இருக்கு அப்படின்றது தாங்க. ராகு நட்சத்திரத்துல வக்ரகதி ஆகிறதுனால எந்த ஒரு செயல்பாடுகளையும் விரிவாக செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 12வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராகுவோட இணைந்து ராகு குருவோட இணைந்து இந்த பார்வைகளாக அப்படிங்கும் போது சனி பகவான பார்வை செய்யறாரு. அப்போ நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா, தேவையற்ற புதிய நபர்கள் மற்றவங்களுடைய விஷயத்த தலையிடாம இருந்தாலே போதுமான விஷயம் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா அதன் ரீதியா லாப ரீதியான விஷயத்துல சேமிப்பு தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனைக்குரிய அமைப்பாக மாறிடும். நம்ம வேலையை நம்ம மட்டும் பார்த்தாலே போதுமான விஷயம், அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடாம இருந்தாலே போதுமான விஷயம், அதனால பிரச்சனைகள் வரும்
அப்படிங்கிறது தாங்க. மற்றபடி இந்த சனி பகவான் பயிற்சி மிக மிக யோகமான பயிற்சியாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். வக்ரபதி பயிற்சி 140 நாட்கள் அப்படிங்கும்போது யோக பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக நன்றி.